ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பனிங் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஓப்பனிங் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதிக்குள்ளே வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கேட்பு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து தரப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டமே வந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக வந்து இந்த தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறோம், சோசியல் டிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஸ்கூல் ஓப்பனிங்கை வந்து டிலே பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறத தான் வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஓப்பனிங் வந்து பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அதர் ஸ்டேட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் குறைவாக இருக்கனால தான் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டமே வந்து நடத்துகிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் வந்து ரெகுலராக ஓப்பன் பண்ணலை அப்படின்னா வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைனில் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து ஆன்சர் எழுதி அதை வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ரெண்டு அப்டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்.